நிறைய டைவர்ஸ் விஷயங்கள் சமீபத்தில் நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் ஜெயம் ரவி அவருடைய பேர் வந்து இடம்பெற்றிருக்கு, அந்த ஒரு தகவல் வேறு நியூஸ் வந்துட்டுருக்குது. இது நம்ப முடியாத ஒரு விஷயந்தான், ஆனாலும் கூட நம்ப வேண்டிய சூழலில் நாம் இருக்கோம். டைரக்டர் டைரக்ஷன் பண்ணுற ஆசையும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு என்கிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல டேலண்ட் உள்ளவர். அதே சமயத்தில் ஒரு கணவன் மனைவிக்குள்ள நல்ல புரிதல் இருந்தது. விவாகரத்துக்கு அவர் அப்ளை பண்ணியிருக்காருங்கிற நெருடலான தகவல் தான். இவருடைய தரப்பில் தான் அப்ளை பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சைடில் வந்து அவங்க இவரை விட்டு தர விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆர்த்தி அவங்க ஆர்த்தி சைட்லேருந்து அவங்க ஆர்த்தி இவங்கள ரொம்ப விரும்புகிறாங்க. ஆர்த்தி வந்து இவரை விட்டு பிழிய மனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படியும் கேள்விப்படுறோம். அப்புறம் வந்து இந்த இதுக்கான ஒரு காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு பொன்னியின் செல்வனில் நடித்த அந்த ஹீரோயின் கூட அந்த ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. பேர் பெற்ற ஒரு குடும்பம், அந்த குடும்பத்திலேருந்து ஒரு இது வரைக்கும் ஒரு இது வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம்தான். அறம்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் சார் தான் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் சார் சமீபத்தில் தமிழ் சினிமாவில் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு செய்திகள் தான் வந்துட்டு இருக்குது. ஏன்னா தமிழ் சினிமாவில் நம்ம இவங்கெல்லாம் கூட இவங்களுக்குள்ள பிரச்சனை வருமா அப்படின்னு நினச்ச நிறையா க்யூட் கப்புள்ஸ்னே சொல்லிக்கலாம். அவங்களுக்குள்ள வந்து விவாகரத்து வந்து நடக்குது, நிறைய டைவர்ஸ் விஷயங்கள் சமீபத்தில் நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் ஜெயம் ரவி அவருடைய பேர் வந்து இடம்பெற்றிருக்கு, அந்த ஒரு தகவல் வேறு நியூஸ் வந்துட்டு இருக்குது. ரொம்ப ஒரு ரொம்ப பெரிய வைரலாக நியூஸ் வந்து பரவிட்டு இருக்குது. ஸோ யாருமே எதிர்பார்க்காத ஒரு இது, அதாவது கோலிவுட்ல வந்து ஜெயம் ரவி அவங்களோட ஒய்ஃப் ஆர்த்தி வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பர்சனாக இல்லைனாலுமே அவங்கள வந்து ஒரு க்யூட் கப்புள் அப்படின்னு தான் எப்படி நம்ம சூர்யா ஜோதிகா அஜித் ஷாலினி பார்க்குறோமோ அந்த மாதிரி தான் அவங்கள பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு தகவல் இந்த ஒரு நியூஸ் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள எப்படி சார் டாக் அப் போகும் அண்ட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது நம்ப முடியாத ஒரு விஷயந்தான், ஆனாலும் கூட நம்ப வேண்டிய சூழலில் நாம் இருக்கோம். இன்றைக்கி எது எப்படி மாறும்னு எதுவும் தெரியல. சமீப காலமாக அவங்களுக்கு ஜிவி பிரகாஷ், அப்புறம் அதுக்கு முன்னே வந்து இவர் தனுஷ், ஐஸ்வர்யா ரெண்டு பேரும் காதலித்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இவங்களும் ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் வந்து அவங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க தான் வந்து உங்களுக்கு அவங்களுக்கு அதே மாதிரி தனுஷுக்கு ரெண்டு பசங்க, தோளுக்கு மேலே உயர்ந்த பசங்க, அதே மாதிரி இவருக்கும் பசங்கள் இவர் பையன் ஒரு பொண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு பொண்ணு இருக்குது ஜிவி பிரகாஷுக்கு. இருந்தாலும் கூட காதலித்து கல்யாணம் பண்ண இவங்களுக்குள்ளே அது கருத்து வேறுபாடுங்கிறது வந்துடுது. ஒரு ஏதோ ஒரு ஈகோ ஃப்ளாஷாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு சொந்த பிரச்சனை, இந்த மாதிரி சில விஷயங்களில் வரும். அதே மாதிரி தான் ஜீவி இவருக்கும் ஜெயம் ரவிக்கும் ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க. ஒரு நல்ல கப்பல் தான் பேசப்படுது. ஏன்னா அவருடைய மாமியார் அவங்க கூட ஒரு பெரிய தயாரிப்பாளர், அவங்க கூட சமீப காலமாக ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணாங்க. அதில் ரெண்டு படம் பயங்கர நல்ல ஹிட் ஆச்சு, ஒரு நல்ல பேர் சொல்லக்கூடிய படங்களாக தான் இருந்தது. அந்த வகையில் வந்து அவங்களும் ஒரு ப்ரொடியூசராக இருக்கும்போது இவரும் ஒரு நல்ல நடிகராக இருக்கிற பட்சத்தில் அந்த குடும்பத்துலேயும் வந்து எல்லோருக்கும் ஒரு நல்ல இதுதான். ஏன்னா ஒரு அவருடைய வளர்ச்சியை வந்து ஒரு சாதாரண ஒரு டைரக்டர் ஆகணுங்கிற ஆசையில் தான் அவர் வந்தார். உங்களுக்கு கமல்ஹாசன் சாருடைய படத்தில் டைரக்டராக பண்ணார். அதுக்கு பிறகு அவரே வந்து அவங்க அப்பாவுடைய அண்ணனுடைய டைரெக்ஷனில் அவரே நடித்தார். அது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை அப்படியே வளர்த்துக்கிட்டு இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நல்ல நடிகராக இருக்கார். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஏதாச்சும் ஒரு ரெண்டு மூணு ஹிட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தனி ஒருவன் அப்படிங்கிறது, தனி ஒருவனாக தன்னை வந்து கொஞ்சம் பதிவு பண்ணிகிட்ருக்கார். ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாமே பெரும்பாலும் ஒரு நல்ல கருத்துள்ள ஒரு ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் உள்ள படங்களாக தான் பண்ணுறாரு. ஏதோ வந்தோம் நடித்தோம் காசு வாங்கினோங்கிற மாதிரி இல்லாமல் அந்தளவுக்கு ஒரு ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு கலைஞனாக அவரும் இருக்கார். அவருடைய அண்ணனும் அதே மாதிரி ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு டைரக்டராக இருக்கார். அவங்க அப்பாவும் அதே மாதிரி ஒரு அந்த காலத்திலே அவங்களுக்கு வந்து ஒரு எடிட்டர் மோகன், சாதாரணமாக நடிகர் தங்கவேல்கிட்ட ஒரு வேலை பார்த்தவர். அன்றைக்கி 15 ரூபா சம்பளத்தில் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு வந்து ஒரு எடிட்டிங் கற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு தொழில் தொடங்கி தெலுங்கு படங்கள் பெரும்பாலும் ஆரம்ப காலகட்டம் 90களில் தெலுங்கு படங்கள் அவர் தான் அதிகமாக ரிலீஸ் பண்ணுவார் தமிழுக்கு. அந்தளவுக்கு ஒரு பேர் பெற்ற ஒரு குடும்பம், அந்த குடும்பத்திலேருந்து ஒரு இது வரைக்கும் ஒரு இது வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம்தான். இது வரைக்குமே ஜெயம் ரவி மீது வந்து என்ன ஒரு சினிமா பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் உள்ள ஹீரோஸ் இருப்பாங்க, ஒரு சில பேர் மார்க்கெட்ல இருந்து ஹீரோஸ் இருப்பாங்க. ஆனால் ஜெயம் ரவி இன்னைக்கு என்னைக்குமே அந்த மார்க்கெட்லேயே அந்த ஸ்டாண்டர்டாக அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. இப்படி அவரோட கரியர் ரொம்ப ஸ்மூத்தாக அவருடைய என்ன சினிமா சார்ந்த குடும்பம் அப்படிங்கிறனால அவங்க அப்பா ஒரு நல்ல ஒரு தேர்ந்த ரைட்டர், ஒரு நிறைய படங்கள் தயாரிச்சிருக்காரு. தமிழில் கூட இவர் குழந்தை நட்சத்திரமாக கூட நடிச்சிருக்காரு, ஒரு தொட்டில் சபதம் நினைக்கிறேன் அதெல்லாம் நடிச்சிருக்காரு. அப்போ வந்து இவருக்குள்ளே அந்த சினிமா ரத்தம் இருக்கு இல்லையா. அண்ணனுக்கு ஒருவோட சைடில் பார்த்தா அவரும் எடிட்டிங் எடுத்துக்கிட்டு அவரும் ஒரு பெரிய டைரக்டர் ஆகிட்டார். அந்த வகையில் பார்த்தா இவங்களுக்கு வந்து சினிமாவுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஒரு வலுவான ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ஹீரோ தான் அவர். உங்களுக்கு பொன்னியின் செல்வன் கூட ஒரு மிகப்பெரிய அதன் கதையின் நாயகன் அவர் தான் பண்ணியிருக்கார். அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்குள்ளே நல்ல ஒரு டைரக்டராக ஒரு
டைரக்டர் டைரக்ஷன் பண்ணுற ஆசையும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு என்கிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல டேலண்ட் உள்ளவர். அதே சமயத்தில் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே நல்ல புரிதல் இருந்தது. ஏன்னா குழந்தைங்களும் இருக்க, ரெண்டு பேரும் நல்ல ஜாலியாக நல்ல புரிதலாக விழுந்தா இருந்தாங்க. ஏன்னா எந்த ஒரு கான்ட்ரவர்சியுமே இல்லாமல் கான்ட்ரவர்சி இல்லாமல் குடும்பத்திலையும் கான்ட்ரவர்சி இல்லாமல் தான் இருந்தது. இந்த சில குடும்பங்களில் பார்த்தா திடீர்னு ஏதாச்சும் ஒரு ஈகோ ஃப்ளாஷ் ஆகும், ஏதாச்சும் இது பண்ணார் அது பண்ணார் அப்படிம்பாங்க, இவர் குடிச்சிட்டு வந்து தகராறு பண்ணார் அப்படி எதுவும் வரும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு நல்ல கப்பல் அப்படிங்கிற மாதிரி ஒரு தமிழ் சினிமாக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு தம்பதிகள் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு அவருடைய மகன் கூட சமீபத்தில் ஒரு படத்தில் டிக் டிக்கில் நடித்தார். அவர் கூட நல்ல ஒரு எதிர்காலத்தில் அவரை ஒரு ஹீரோவாக நடிக்கும்போது நான் தான் தயாரிப்பேன்னு அவங்க மாமியார் வேறு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு பாசமாக பாண்டிங்காக இருக்கிற ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துக்குள்ளே திடீர்னு இந்த மாதிரி வரும்போது ஒரு சின்ன ஜெர்க் வருது. அவங்களுக்குள்ள அவருடைய ரசிகர்களுக்கு அந்த சினிமாவை சேர்ந்த அபிமானிகள் அவர் மீது ஒரு நல்ல பாசம் கொண்ட தயாரிப்பாளருக்கு டைரக்டர் இவங்களுக்கும் ஒரு இது வரும், ஜெர்க் வரும். இது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமோ அப்படின்னு. ஏன்னா உண்மை தான் அப்படிங்கிற நம்பகத்தன்மைகள் நிறைய வருது. கோர்ட்டில் அப்ளை பண்ண போகிற அப்படிங்கிற நம்பகத்தன்மையான இதெல்லாம் வந்துட்டுருக்கு. அது வந்து கூடிய விரைவில் அது வெளியே வரலாம். ஆனாலும் கூட இது உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு நாங்களும் அதான் நம்புகிறோம். ஏன்னா இந்த ஒரு நல்ல கப்பல் எப்பவும் இங்கே சேர்ந்து இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நமக்கு ஆசைப்பட்றோம். நாம் அதுவும் ஆசைப்பட்றோம். இது வந்து யாருமே பிரிஞ்சு போகக்கூடாது, பிரிஞ்சு போகணும்னு நாம் ஆசைப்பட்டு எங்கேயுமே பேசுகிறதே கிடையாது. நாம் வந்து ஒரு நல்ல கப்பல், அது சம்மந்தத்தில் நல்ல ஃப்ரெண்டு கூட அவர். ஒரு குடும்பத்தில் அவருடைய அப்பா எல்லோருமே ஒரு நல்ல தெரிஞ்சவங்களாக இருக்கிறனால அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி இல்லாமல் ஒரு மறுபடியும் அவங்க சேர்ந்து அநேகமாக இப்போ உங்களுக்கு விவாகரத்துங்கிற அப்ளை பண்ணாலும் கூட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அவங்க சேர்ந்து அதுக்குள்ளே ஒரு முடிவு எடுக்கணும். அதுக்குள்ளே ஒரு அவங்களுக்குள்ளே சேர்ந்து நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு நல்ல முடிவு எடுங்கன்னு சொல்லும்போது அந்த முடிவு மறுபடியும் ஒரு நல்ல விதமான முடிவாகவும் மாறலாம். இப்போதைக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் கூட இவருடைய தரப்பில் தான் அப்ளை பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சைடில் வந்து அவங்க இவரை விட்டுத்தர விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆர்த்தி அவங்க ஆர்த்தி சைட்லேருந்து அவங்க ஆர்த்தி இவங்கள ரொம்ப விரும்புகிறாங்க. ஆர்த்தி வந்து இவரை விட்டு பிரிய மனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படியும் கேள்விப்படுறோம். நாங்களும் வந்து இவங்க ரெண்டு பேரும் பிரியக்கூடாதுன்னு நாங்களும் விரும்புகிறோம். ஏன்னா ஒரு நல்ல கப்பல்னு சொல்லும்போது நாமளும் அதான் விரும்புகிறோம். ஜெயம் ரவி வந்து ஒரு நல்ல புத்திசாலியான ஒரு ஆர்டிஸ்ட்டு. அதே சொன்ன நடிப்புலையும் சரி, அவருடைய கதை செலெக்ஷன் பண்ணுறதுலையும் சரி, மற்றவங்கள்ட்ட பழகிறதுலையும் ஒரு நல்ல விதமான விதம். ஏன்னா ஆட்களுக்கு தகுந்த மாதிரியும் பழகிற மாதிரி கிடையாது. நான் ஒரு இது வரைக்கும் ஒரு பத்து வருஷமும் பார்த்துட்ருக்கேன். ஒரு நல்ல மரியாதையோடு நல்ல தன்மையோடு பழகக்கூடியவர். அப்புறம் வந்து இந்த இதுக்கான ஒரு காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பொன்னியின் செல்வனில் நடித்த அந்த ஹீரோயின் கூட அந்த ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. ஆமாம் சார், இப்போ ஆக்சுவலாக அதான் கேள்வி வச்சுருந்தேன். இன்றைக்குமே ஒரு ஹீரோ அப்படின்னு இருந்தால் அவரை சுற்றி வந்து இந்த கிசுகிசு வதந்திகள் வந்து கண்டிப்பாக பரவிட்டே இருக்கும். அந்த வகையில் இப்போ ஜெயம் ரவி இதோட நியூஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பலதரப்பில் வந்து மற ஒரு தகவல் தாண்டி இது ஒரு வதந்தி அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். என்னென்னா பொன்னியின் செல்வன் படத்துக்கு அப்புறமா தான் இவங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ளே ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கு, ஒரு சில அதான் ஒரு நாயகி நடத்த அப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு விஷயம் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை அதுதான், ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ஹீரோயினாக கூட பண்ணும்போது இந்த மாதிரி ஏதோ ஒரு கிசுகிசுகள் வரும். இங்கேயாச்சும் ஒரு இடத்துல கொளுத்தி போடுவாங்க, அல்லது யாராச்சும் கொளுத்தி போட்டாங்களா அது நிஜமா அப்படிங்கிறது வேற. நிஜமாங்கிறது அவங்களே வந்து ஃபியூச்சரில் சொல்லி தான் ஆகணும். ஆனால் வந்து இந்த மாதிரி கிசுகிசுகள் வர்றது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஏன்னா ஒரு ஹீரோ நல்ல ஹீரோ வீக்கில் இருக்கும்போது ஒரு ஹீரோயின் புதுசாக வர்றவங்களும் சரி இதாகவங்களும் சரி அவர் கூட நம்ம ட்ராவல் பண்ணணுங்கிற அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். அதனால் அவங்க அந்த கிசுகிசு யார், அவங்க அந்த ஹீரோயின் கிளப்பி விட்டாங்களா, வேறு யாரும் அந்த ஃபீல்டில் இருந்தவங்க கிளப்பி விட்டாங்களா என்னன்னு தெரில. அதுதான் உள்ளே கொஞ்சம் பற்றிக்கு எரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்களுக்குள்ளே அந்த ஒரு புகைச்சல் இருக்குது அப்படின்னு. ஏன்னா இவர் வந்து இவரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த நடிகைகள் கூட கொஞ்சம் சவகாசத்தோடு இருந்தாருங்கிற மாதிரி இது கிடையாது இது வரைக்கும். ஏன்னா இது வரைக்கும் வந்து ஒரு 15 வருஷத்தில் வந்து நிறைய நடிகர்களும் நடிச்சிட்டார். ஹசின் கூட எல்லாம் ஒரு 2-3 ஃபஸ்ட் அவர் தான் ஹசின் கூட தான் இவர் கூட தான் நடித்தாங்க. உங்களுக்கு நயன்தாரா கூடலாம் நடிச்சிட்டார். நயன்தாராவே வந்து ஃபஸ்ட்டு இவர் கூட தான் நடிக்க இருந்தது. அந்த அசின் பண்ணாங்களே அந்த படத்தில் முதல்ல நயன்தாரா தான் பேசப்பட்டது ஃபஸ்ட்டு. ஆமாம், ஃபஸ்ட்டு பேசப்பட்டது. அவங்க வந்து அதுக்கு பிறகு வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக அதுக்கு பிறகு இவங்க மாறிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் அவங்க செலக்ட் பண்ணி அந்த அவங்க அப்பா இவங்கெல்லாம் சேர்ந்து ஃபேமிலியோடு சேர்ந்து தான் கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஹீரோ ஹீரோயின்லாம் செலக்ட் பண்ணுவாங்க, கதையெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ஒரு தொழில் மீது பக்தி உள்ளவர் இந்த குடும்பத்தின் மேலேயும் பக்தி வச்சுருப்பார். குடும்பத்தின் மேலும் ஒரு ஈர்ப்பு,
ஒரு மகிழ்ச்சி நம்ம சேர்ந்துருக்கணும், நம்முடைய வருங்கால சந்ததி ஒரு நல்ல தன்மையோடு வரணும் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கும், பாசமெல்லாம் இருக்கும். இருக்காமல் இருக்காது. எதுக்காக இது திடீர்னு இது ஒரு இந்த காரணம்தான், அந்த கிசுகிசு வந்து ஒரு கொஞ்சம் புரட்டி போடும்போது இந்த ஒரு விவாகரத்துக்கு அப்ளை பண்ணதாக வந்திருக்கு. இது வந்து உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு நாம் நினைக்கிறோம். அதாவது இவங்க பிரியக்கூடாதுன்னு நாம் நினைக்கிறது. ஆனால் இறைவனுடைய கட்டளை எப்படியோ, அவங்களுடைய இது எப்படியோ. ஏன்னா அவங்க வந்து அவங்க சைடில் வந்து ஆர்த்தி சைடில் வந்து அவங்க இவரை விரும்புகிறாங்கங்கிறது உண்மை. ஏன்னா இவர் வந்து அவங்களா விரும்பி தான் இவரை ஏற்றுக்கிட்டாங்க. இவர் அவங்கள லவ் பண்ணார் அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்களுக்குள்ளே வந்து ஏற்படுத்தப்பட்ட லவ் தான் இது. இவருக்கும் அவருக்குமான ஒரு சந்திப்பு அவங்களாக ஏற்படுத்தி இவரை மேலே ஒரு இவர் அவரை அவங்கள விரும்புகிற மாதிரி இவர் ஒரு அவங்களே வந்து க்ரியேட் பண்ணி வச்சது தான் அது. இவங்க க்ரியேட் பண்ணி அவங்களுக்குள்ளே ஒரு லவ் இதை அவங்களுக்குள்ளே ஒரு இது பண்ணி ஒரு பாண்டிங் அவங்களுக்குள்ளே ஒரு வந்தது, புரிதல் வந்து கல்யாணம் பண்ண மாதிரி தான் வச்சது அது. அதே சமயத்தில் இவங்க ஆரம்பத்தில் இவர் லவ் பண்ணல அப்படின்லாம் நம்ம சொல்லலை. பிடிச்சு போய் தானே வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தது. பிடிச்சு போய் தான் ரெண்டு குழந்தைங்களாம் பெற்றது. பிடிச்சு போய் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க, நல்ல வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனாலும் கூட இது வந்து இந்த தகவல் கொஞ்சம் வந்து ஒரு நெரிடலான தகவல் தான். விவாகரத்துக்கு அவர் அப்ளை பண்ணியிருக்காருங்கிற நெரிடலான தகவல் தான். அதே சமயத்தில் அவர் குடும்பத்தார் இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு விரைவில் நாம் வந்து மறுபடியும் அவங்கள்ட்ட பேசி பார்த்து, எனக்கு நமக்கு அவங்க நண்பர்கள் தான், அவங்க தந்தையும் சரி அவருடைய அண்ணனும் சரி, அவரும் எனக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். அவர்கிட்ட பேசி நல்ல தம்பி தான் எனக்கு, ஒரு அண்ணன் ஸ்தானத்துலேருந்து நாம் பார்க்குறோம், அவரை பேசியிருக்கோம். அவர்கிட்டயே மறுபடியும் அதை இது பற்றி விசாரித்து இன்னொரு இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவலோடு இன்னொரு முறை சந்திப்போம். இப்போ நான் ஆரம்பத்தில் அந்த இதில் சொன்ன மாதிரி தான் சார், என்னென்னா ஒரு நடிகர் மீது அந்த குற்றச்சாட்டு வந்து கண்டிப்பாக வந்துட்டே தான் இருக்கும், மெயினாக இந்த மாதிரி கிசுகிசு விஷயங்கள். ஆனால் நம்ம ஜெயமரவி எடுத்து பார்க்கும்போது இத்தனை வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் ஈவெண்ட் எல்லாம் போகும்போது அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த கோல்ஸ் வந்து அவங்க கண்டிப்பாக எல்லா ஸ்டேஜ்லையுமே காட்டிட்டே இருப்பாங்க. அதாவது ஆர்த்தி நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், அவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு ஆக்ட்ரஸாக இல்லைனாலுமே ஒரு நல்ல ஒரு குடும்ப தலைவியாகவும் அப்படி அவங்க மேலே ஒரு ப்ரொஜெக்ஷன். ஸோ இப்படி அதன் குடும்ப வாழ்க்கை நல்ல இதாக தான் சார் போயிட்டு இருந்திருக்கு. இப்படி போகும்போது எந்த ஒரு நேரத்தில் சார் அந்த ஒரு கருத்து வேறுபாடு வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அண்ட் வந்து அவங்களுடைய பசங்க ரெண்டு பேர் இப்போ நல்லா வளர்ந்து இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நடிகரும் தாண்டி ஜெயமரவி ஒரு தகப்பனா அவரோட இது யோசிக்கணும்ல சார். ஒரு குழந்தைகளுக்காக யோசிக்க வேண்டிய தருணம் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து தனுஷ் எப்படி வந்து குழந்தைகளுக்காக யோசிக்கணும்னு நம்ம சொன்னோமோ, அதே மாதிரி உங்களுக்கு ஜிவி பிரகாஷ் அந்த குழந்தைக்காக யோசிக்கணும்னு நம்ம சொன்னோமோ, அதே மாதிரி தான் இவங்களும் வந்து அந்த குழந்தைக்காக யோசிக்க வேண்டிய ஒரு தருணம் தான். ஜெயம் ரவி அவரை அப்ளை பண்ணுற அவர் தான் அப்ளை பண்ணதுனால அவரை யோசிக்க வேண்டிய தருணம் இது. அது வந்து அவங்க தரப்பில் இன்னும் அது சம்மந்தமாக இன்னும் இது பண்ணலை. அவங்கள அடுத்த கட்டம் அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிற அதுவும் பார்த்தாகணும். இவர் தரப்புலேருந்து இனிமேல் விசாரிச்சாகணும், இன்னும் கொஞ்சம் விசாரிக்கணும். நம்ம உள்ளே போய் உடனடி விசாரிக்கும் போது இன்னும் அந்த உண்மையான இன்னும் தகவல்கள் என்ன அப்படின்னு தெரியும். அதை வந்து சினிமாவில் வந்து இந்த கிசுகிசுகள் வர்றது ரொம்ப இயல்பு. அதாவது ஒரு புதுசாக அல்லது யாராச்சும் ஒரு ஹீரோயின் கூட ரொம்ப நெருக்கமாக நடிக்கும்போது இந்த மாதிரி வந்துடும். சில நேரங்களில் அவங்க அடிக்கடி ஒரு ஹீரோ ஹீரோயின் நெருக்கமாக நடிக்கணும்னா அதுக்கு முன்னே அவங்கள அண்டர்ஸ்டாண்டிங் கூட பேசணும் சார். ஒரு லவ் சீனில் நடிக்கணும்னா நீங்கள் லவ்வர் மாதிரி, உண்மையாகவே லவ்வர் மாதிரி நீங்கள் நடித்தாகணும். உங்களுக்குள்ளே ஒரு புரிதல்னு வரணும். சில நேரங்களில் உங்களுக்கு பட்டும் படாமல் பண்ணுறதெல்லாம் லவ் கிடையாது. இன்றைக்கி அந்த காலம் மாதிரி மரத்தை சுற்றியெல்லாம் லவ் பண்ண முடியாது. இன்றைக்கி லவ்ங்கிறது நிஜமான ஒரு லவ்வாக தெரியணும். அதுக்காக ஒரு சில நேரங்களில் இவங்க வந்து அந்த ஒரு நிஜமான லவ்வரை கூட நடிக்க வேண்டியிருக்கும், இது பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து சில நேரங்களில் அது ஒரு வேறு மாதிரி போயிடும். இல்லை அவங்களுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குது அதனால்தான் அப்படின்னு யாராவது கிளப்பி விட்டுருவாங்க. இது சினிமாவிலே சகஜம்தான். இதை மீறி தான் உங்களுக்கு வரணும். சந்தேகங்கிறது யார்கிட்ட வந்தாலும் ஒரு இது தான். சந்தேகம் வந்து ஒரு வார்த்தை பேசினாலும் கூட அது பெரிய அளவில் வெடிச்சிடும். உங்கள் இவர் மேலே சந்தேகம் இல்லாவிட்டாலும் கூட யாராவது கிளப்பி விடுவாங்கள்ல, இப்படியா அப்படின்னு கேட்டாலே உங்களுக்கு யூடியூப் ப்ரூட்டஸ் அப்படி அந்த நீங்களா அப்படி ஒரு சாதாரண விஷயந்தான். இந்த வார்த்தை நீங்கள் எந்த மாதிரி வார்த்தை கேட்குறீங்கிறது, நீங்களா அப்படியா அப்படின்னு ஒரு வார்த்தை வரும்போது சந்தேகத்தினுடைய குரலாக தான் அது இருக்கும். அது சந்தேகத்தினுடைய குரலாக வந்து நீங்கள் எப்படி தவிர்க்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று யோசிக்கணும், அல்லது சமரசப்படுத்தணும், அல்லது பிரிஞ்சு போகணுங்கிற மாதிரி தான் மூணு கட்டத்தில் வரும். ஒன்று சமரசம் பண்ணியிருக்கலாம், அவங்க தரப்பில் நீங்கள் வந்து அவங்க இவர் மேலே விவாகரத்து கொடுக்க இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்கலன்னு தான் தெரியுது. பின்ன ஏன் ஒரு கொடுக்க இருக்காருன்னு தெரியல.
ஒரு வேளை அவங்க சொல்கிறது உண்மையா வேறொரு புது கப்பலாக இது என்ன அப்படின்னு தெரியல. அது ஆனால் இந்த ஒரு செய்தி வந்து உண்மையிலே ரசிகர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி, அதிர்ச்சியான செய்தியாக தான் சார் இருக்கும். சார் இப்போ நான் வந்து ஜெயம் ரவி அப்படின்னு கேட்கல, இந்தியா ஒரே ஒரு கேள்வி. ஜெயம் ரவி விஷயத்தில் நான் கேட்கல. பொதுவாகவே சமீப காலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இந்த திரைத்துறையில் நம்ம ரசித்து பார்த்த நிறைய நடிகர்கள் நடிகைகள் அதாவது அவங்களோட குடும்ப வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் வருது. அதுவும் வந்து ஒரு சீசனல் மாதிரி தொடர்ந்து இப்போ தனுஷ் அவர்களோட ஸ்டார்ட் பண்ணி ஜிவி பிரகாஷ் இன்றைக்கி ஜெயம் ரவி இந்த மாதிரி வந்து நிற்கதே சார். இந்த ஒரு கிராஃப் இந்த ஒரு இதை விஷயத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது ஒரு பக்குவமான சூழல் இல்லாத போகிறது தான் சார். அதாவது உங்களுக்கு அதே சைடில் உங்களுக்கு வந்து ரஜினி சார் வந்து அவங்க இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டுருக்கார், அவங்களுக்குள்ள சில நிறைய முரண்பாடுகள்லாம் இடையில் வந்தது, வெவ்வேறு வகையில் கொஞ்சம் அவர் சாமியாரை போகிறேன்னு சொன்னார். அது எல்லாரும் அதையும் எல்லாம் மீறி அது வந்து தனக்கான ஒரு லைஃப் இது நம்ம வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற அது கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு அது மனசு மனப்பக்குவத்தோடு அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போது நிறைய இருக்காங்க பாரு பார்த்தீங்களா, ஜோதிகா இவங்க லவ் பண்ணாங்க, இது பண்ணாங்க, சூர்யா அஜித் சார், அஜித் சார் பார்த்தீங்கன்னா, ஷாலினி அஜித் அது வந்து உங்களுக்கு இது இருக்குது, சுந்தர்சி இவங்க குஷ்பு அதே மாதிரி உங்களுக்கு சத்யராஜ் சார் காதல் திருமணம் இல்லை ஆனாலும் கூட உங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆன நாளிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு வந்து பேரன் பேத்தி எடுத்துட்டாலும் கூட இன்னும் ஒரு நல்ல கப்பலாக இருக்காங்க இல்லையா, ஒரு மனமொத்த கப்பலாக அவங்க இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா சத்யராஜ் சாருக்கு பேக் போண்ட் அவங்க தான், இப்போவும் கூட அவங்களுடைய எல்லா விஷயங்களும் அவங்க பார்த்துக்கோ, அந்தளவுக்கு அவருடைய மேனேஜ்மெண்ட்டு அது எல்லாமே பார்த்துக்குவாங்க, அந்தளவுக்கு நல்ல குடும்பத் தலைவராக இருக்காங்கன்னா இவரும் அந்தளவுக்கு குடும்பத் தலைவராக இருக்கிறனால தான். இவர் ரெண்டு பேருக்குள்ளே இந்த புரிதலோடு நம்ம வாழ்க்கை இது, சினிமா வேறு, சினிமாவில் இப்படி போயிட்டுருக்கோம், வாழ்க்கை இது. இந்த வாழ்க்கையில் வந்து டெய்லி வந்து ஏதாச்சும் ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும் சார். இப்போ சாதாரண வாழ்க்கையில் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் மனைவியே ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஏதாச்சும் அவங்ககிட்ட பேசாமல் வேறு யாரை பற்றி பேசிகிட்டு இருந்தாலும் கூட அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். ஜஸ்ட் இந்த டெய்லி அவங்ககிட்ட எந்த ஏதாச்சும் ஒன்று நீங்கள் சொல்லணும், இது சமையல் இது நல்லா இருந்துச்சுமா, இந்த சாடி நல்லா இருக்குமா, இது வந்து உங்களை காதலை புதுப்பிக்கிற விஷயம். ஜஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்கதோ பிடிக்கல டெய்லி ஒரு கிண்ண கண்ணத்து கிழறோ ஏதோ ஒரு இது தொட்டு பேசும்போது அவங்களுக்குள்ள அந்த காதல் இருக்குங்கிற ஒரு புரிதல் ஏற்படுத்துகிறது தான். இது சாதாரணமான விஷயந்தான், ஒரு தொட்டு பேசுகிறது, என்னம்மா ஹாய் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து அஜித் வந்து ஹாய் அப்படின்னு ஹாய்னு சொல்ல மாட்டேன், ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்னு தான் சொல்லுவோம். அவர் பேபின்னு அவங்க சொல்லுவாங்க அவளை, அவரை இவர் அஜித்தை பேபின்னா கூப்பிடுவாங்க இன்றைக்கு. அந்த அளவுக்கு ஒரு புரிதல் இருக்கும்போது தான் உங்களுக்கு அது வந்து இன்னும் வளர்ந்துட்டே இருக்கும். அல்லது ஏதாச்சும் ஒரு சின்ன உரசல் வந்தாலும் கூட கொஞ்சம் உங்கள் பற்றிக்கும். அது நீங்கள் வந்து மனம் விட்டு ஒருத்தரோடு பேசிக்கிட்டே இருக்கணும், எப்பவும் புரிதலோடு இருக்கணும். சினிமா முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு வந்த பிறகு சினிமா கிடையாது, கணவன் மனைவி நம்ம குடும்பம் இதை சார்ந்த நீங்கள் இருந்தால் போகிறோம். அங்கேயும் சினிமா வந்துருச்சுன்னா அங்கேயும் ஒரு விரிசல் வர ஆரம்பித்தோம். எப்படியோ சார், யாருமே எதிர்பார்க்காத ஒரு செய்தி தான் நீங்கள் வந்து ரசிகர்களுக்கெல்லாம் வந்திருக்கு. ரசிகரும் தாண்டி சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே இது வந்து ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்கும். எப்படியோ நீங்கள் சொன்ன ஒரு கருத்து மாதிரி அவங்களுக்குள்ள இந்த ஒரு அடுத்த ஒரு வருஷமோ இல்லை வரக்கூடிய நாட்களில் அந்த பேசி அவங்களோட முடிவை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையும் தாண்டி அவங்களுடைய பசங்க வாழ்க்கை அதுவும் கொஞ்சம் யோசிச்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, நேரம் கொடுத்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஆமாம், ஜெயம் ரவி அவங்க வந்து சேர்ந்து இருக்கணும், சேர்ந்து வாழணுங்கிற நம்முடைய சிந்தனையை தவிர அவங்க பிரிஞ்சு போகணுங்கிறது அவங்க நம்முடைய ஆசையெல்லாம் கிடையாது. ஒரு நல்ல நல்ல மனமுத்த தம்பதிகள் தான், அவங்க நல்லா இருக்கணும், மறுபடியும் சேர்ந்து இருக்கணும். அதுதான் இது வந்து இதை பொய்யாக்குறாங்களா மெய்யாக்குறாங்களாங்கிறது காலம்தான் பதில் சொல்லணும்.